தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதிகாரிகளோடு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அண்மையில தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில கொலைகள் என்பது ஒரு மிக பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. மிக முக்கியமாக தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநிலத்தில் ஆம்ஸ்டான் கொலை சம்பவம் உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இதுல மிக முக்கியமாக ஆலோசிக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்துல டிஜிபி, புதிய உள்துறை செயலாளராக பதவியேற்றக்கூடிய நீரஜ்குமார், அதே போல சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்துல சட்டம் ஒழுங்கை தொடர்ந்து நிலைநாட்டுவதில் குறித்து பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக சென்னை மாநகர காவல் ஆணையராக புதிதாக அருண் ஐபிஎஸ் பதவியேற்றிருக்கிறார். அதே போல உள்துறை செயலாளர் மாற்றம் நடந்திருக்கிறது. அதே போல புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய லேண்ட் ஆர்டர் எடிஜிபி உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்கள் என்பது காவல்துறை வட்டாரத்தில் நடந்திருக்கிறது. இந்த நிலையில தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு, குறிப்பாக போதைப் பொருட்கள் நடமாட்டம் உள்ளிட்டவெல்லாம் கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அரசு திட்டவட்டமாக இருக்குது. அதுல ஒரு ஸ்டேஷன் வைஸா கூட டீடைல்ஸை கலெக்ட் பண்ணும், தொடர்ந்து அலர்ட்ல இருக்கணும். எல்லா சிட்டி டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஸ்க்கும் பல்வேறு உத்தரவுகளை இதுல அறிவுரைகளை வழங்க இருக்கிறாங்க. அதனால அந்த உயர் காவல் அதிகாரிகளோடு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இந்த ஆலோசனையில நடத்தினார். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த கூட்டம் என்பது நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி. அபினேஷ்.